பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சன் டிவியில் வந்து ஒரு சீரியல் லான்ச் அப்படின்னால அது வச்சு பிரம்மாண்டமாக இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் பேர் பண்ணி இந்த சீரியல் வரப்போகிறது கண்டிப்பாக ஆடியன்ஸ்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவே வந்திருக்கும். ஏய் இவங்க ரெண்டு பேர் இதுலையா, ஏய் வாட் அ டிஃப்ரென்ஸ் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் நீங்கள். எவ்ரிபடி வேர் எக்ஸைட்டட் பிகாஸ் அவங்க ஆலியா கூட பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தது இல்லை. ஸோ இட் வாஸ் இல்லை இல்லை அப்படிலாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் அதை தான் நாங்கள் ஏற்றுப்போம். பிகாஸ் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏ அங்கே போகிற நர்சக்கா வந்து எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வராங்க, வீடியோ பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ப்ரொமோ வந்து நல்லா ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொமோ வந்து இவங்க அந்த ஃபேமிலிக்காக இவங்க போய் உழைச்சி அந்த காசு கொண்டு வந்தேன், இல்லை பிரதர் சிஸ்டர் சிஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க காசு எல்லாமே. ஸோ அந்த ப்ரொமோ வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப ரீச் ஆச்சு கூட. ஸோ நீங்களும் இப்போ குவைட் ஃபேமஸ் தான். சின்ன வயசுல இருந்த வீட்டை பாத்துக்கிற ஒரு பொண்ணா, ரெஸ்பான்சிபிளா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா, வேலையில ரொம்ப அன்பா. சோ அந்த மாதிரி போகும் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும் அந்த கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்களும் இன்றைக்கி பார்க்கணும், சரியாக பார்த்து எனக்கு சொல்லணும் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக 7:30 நாங்கள் சன் டிவி முன்னாடி தான் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் கையலுக்கு. அண்ட் சஞ்சீவ் சார் சொன்ன மாதிரி அகேன் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும். உங்களை நாங்கள் அந்த சார்மிங் சாக்லேட் பாய், லவ் பாயாக பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டோட்டல் டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க கையல் பொறுத்த வரைக்கும்? இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எழில் வந்து இப்போ நாங்கள் ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒரு 1.5 months நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேரக்டர் கொண்டு போன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கையெழுதும் சரி எழுதும் சரி, ஐ என்ஜாய் ஒர்க்கிங் இட் இந்த ஆன் த ஸ்பாட்டில். சி இப்போது நம்ம கேரக்டருக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு ஸ்க்ரீன் ஐ மீன் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குப்பா, இது சீன் நல்லா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கொடுத்துட்றாங்க இங்கே. ஸோ டைலாக் வைஸும் சரி இம்ப்ரூவைசேஷன் எல்லாமே சூப்பராக நம்ம ஸ்பாட்டில் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் அவர் டைரக்டர் செல்வம் சார். அவர் பண்ணுற சின்ன சின்ன ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம அது வாங்கி பண்ணாவே போதும் அந்த கேரக்டர் அப்படி தூக்கி நிப்பாடிடுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் வெரி ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் இந்த டீமே ஒரு பயங்கரமான ஒரு டீம் இஸ் லைக் ரியலி ஃபன். நான் 4 இயர்ஸ் ஒரு டீமில் இருந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து திடீர்னு இந்த புது டீமுக்கு வரும்போது ஆப்வியஸ்லி யூல் ஹாவ் சரி எப்படி இருக்க போகுது, இட் இல் டேக் சம் லாங் டைம் டு அட்ஜஸ்ட் வித் தி டீம், அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் மேபி 1 weekly த என்டையர் டீம் பிகேம் வெரி க்ளோஸ். நீங்கள் பார்க்கல, வி போத் டாக் ஸோ ஃபன் அண்ட் செட்டில் அதை விட பயங்கர ஃபன் எனர்ஜி இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி உங்கள் ஸ்ட்ரெஸ் வச்சு நீங்கள் வந்தாலும் 9:00 எஸ் பேக்கப் ஆகிற வரைக்குமே வந்து அந்த கேமராமேன் சாரும் சரி டைரக்டர்ஸும் சரி அவ்வளோ ஒரு ஜாலியாக காமிக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் தெரியுது. குடும்பத்தோட ஃபுல் பாரம் உங்க மேலதான் இருக்கு, எல்லா வேலையும் நான் தான் பாக்கணும் அப்படிங்கிற கையல் அப்படி இருக்காங்க. அண்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சார்மிங்கா இருக்காரு. ஸோ பொதுவா ஒரு சீரியல் அப்படின்னாலே அதுல லவ் அரேஞ்ச் இல்ல அரேஞ்ச் லவ் அப்படிங்கலாம் இருக்கும் அவங்களோட காம்பினேஷனுக்கு. இந்த சீரியல்ல உங்களுடைய லவ் எப்படி இருக்க போகுது? இல்ல லவ் இருக்கு, அரேஞ்ச் இருக்கு, மேரேஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் நைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது பொறுத்து இருந்தா பார்க்கணும், இப்ப சொல்ல முடியாது. அவர் வந்து இன்னைக்கு நம்ம சீரியல் லான்ச் ஆகுது. ஸோ இன்னில இருந்து இனிமே ரெகுலரா பாருங்க, நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும். ஹீரோ ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் மத்த எல்லாம் பாருங்க. தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் அதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். அண்ட் நீங்கள் வந்து சீரியல் இப்போ வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, காம்பினேஷன் ஷாட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு டைலாக் எங்களுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ரிவீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்க்கும்போது ஒரு மேஜிக் கிரியேட் ஆகாது. மேபி இன்டர் கனெக்ஷன் இருக்குது. நாங்கள் இப்போ டைலாக் சொல்லிவிட்டு அவங்க சொன்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அது பண்ண வேணாம், மக்களுக்கு புதுசா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக. நீங்க வேற ஏதாவது டயலாக் சொல்லுங்க, நாங்க வேற ஏதாச்சும் வேணா பண்ணி காமிக்கிறோம். ஓகே சரி. சோ கயல் அண்ட் ரெண்டு பேருமே வந்து நாங்க ஏதாவது டயலாக் பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு, அது என்னன்னு யோசிச்சிட்டே இருங்க மக்கள், நீங்களும் யோசிச்சிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில புத்தம் புது கயல் சீரியல்ல இருந்து கயல் மற்றும் எழில் வந்திருக்காங்க. கயல் இன்று இரவு 7:30 இருந்து டெலிகாஸ்ட் ஆக போது, அதுக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ இது உங்களுக்காக. நான் எழில், நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன்.
என்னோட இந்த வளர்ச்சியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும், என்னோட இந்த வளர்ச்சிக்கு அஸ்திவாரமே என் கயல் தான். கயலை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எல்லாமே அவ குடும்பம் தான். தான் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக ஒரு பொண்ணு வாழ நினைக்கிற சராசரியான வாழ்க்கையை கூட என் கயல் வாழ விரும்பல. என் கயலுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்க விரும்புறேன். என் காதல கயல் ஏத்துப்பாளா? கயல் புத்தம் புதிய மெகா